ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 1967 இருந்து முரசொலி மாறன் ஒரு தவிர்க்கப்பட முடியாத சக்தி. அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராகிறார். அப்போ அண்ணாவுடைய இடத்தை யாரு கொடுத்தாருன்னா முரசொலி மாறன் கொடுக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலையும் கட்டுக்குள் வைத்திருந்தவர் முரசொலி மாறன் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞரிடம் சொல்ல முடியாத சில தகவல்களை கூற மாவட்ட செயலாளர்கள் முரசொலி மாறன் சொல்லுவாங்க. ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். டெல்லி அரசியல் அவர் கண்ட்ரோல் வச்சிருந்தார், தமிழ்நாட்டு அரசியலும் அவர் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். யார் யாரும் அமைச்சராக போடலாம்னு லிஸ்ட்டை கலைஞர் தயார் பண்ணி வச்சிருப்பார். இதை கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும், ஆளுநர்கிட்ட. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் வருவாரா, என்ன லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சா, லிஸ்ட்டை கொடுங்க, வாங்கி இவர் சரி வரமாட்டார். 5 நிமிடங்களில் சிலர் மந்திரியாவாம், சிலர் முன்னாள் மந்திரியாகவான். முறை சொல்லிப்பார். அதை யார் அனுமதித்தார், கலைஞர் அனுமதித்தார். நகர்ப்புற கட்டமைப்பு அமைச்சராக இருந்தார். அப்போது சென்னை நகரத்தின் மீது ஒரு அளவு கடந்த பாசை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, சிட்டியை தான் பண்ணணும். அப்போ அப்படி இருக்கிற போது தான் இந்த பறக்கும் முறையில் திட்டமே அவர் கொண்டு வந்தார். வாஜ்பாய் அரசாங்கத்தில் 98 ஜெயலலிதா தான் நெருக்கமாக இருந்தாங்க. ஜெயலலிதா வெளியேறிய உடன் திமுக கூட்டணி உறுதி செய்தது முரசொலி மாறன் தான். பிஜேபி படம் நம்ம கூட்டு சேரணுமா, முஸ்லீம் வாக்கு வங்கி நம்ம செதறி போயிடணும்னு கலைஞர் யோசித்த பொழுது உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுகவை பொறுத்தளவு அதில் முரசொலி மாறன் அப்படிங்கிறவர் ரொம்ப வலிமையான தலைவராக அறியப்பட்டவர். கலைஞரினுடைய கரம் அவர் தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டு தேசிய அரசியலில் அவர் திமுகவினுடைய முகமாகவும் இருந்தார். முரசொலி மாறன் அப்படின்ற இந்த நபர்கள் திமுகவினுடைய செல்வாக்கில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் சார்? கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இப்போது நிகழ்காலத்தில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே கடந்த காலத்தில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 1967 முரசொலி மாறன் ஒரு தவிர்க்கப்பட முடியாத சக்தி. நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராகிறார். அப்போது அண்ணாவுடைய இடத்தை யார் கொடுத்தாருன்னா முரசொலி மாறன் கொடுக்குறாரு. இதுதான் இன்னைக்கு முரசொலி மாறனுடைய அரசியல் ஆரம்ப புள்ளி. அண்ணாவின் இடத்துலருந்து ஆரம்பிக்கும். இதுதான் அரசியல் ஆரம்ப புள்ளி. அண்ணா இயற்கையாகவே 2 வருடத்தில் இறந்து போயிருந்தார். இறந்து போன பிறகு டெல்லி அரசியலை அண்ணா காலத்தில் செய்து கொண்டிருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சொல்லின் செல்வர் சம்பத், நம்ம இளங்கோவருடைய தந்தையார். அப்போது இது 50 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞருடைய மனசாட்சியாக இருந்த முரசொலி மாறன் டெல்லி அரசியலுக்கு அனுப்பப்பட்டார். அப்போது டெல்லியினுடைய கருத்தை நீங்கள் தாய் மாமங்கிட்ட சொல்லக்கூடிய அந்த தகுதியை முரசொலி மாறனுக்கு கலைஞர் கொடுத்துருந்தார். முரசொலி மாறனும் கலைஞரை சரியாக கொண்டு வந்து சேர்த்தார். இந்த உறவு தான் நீங்கள் டெல்லி தலைவர்களை கருணாநிதியோடு நெருங்க வச்சது. நீங்கள் எதாக இருந்தாலும் கருணாநிதி சொல்லுங்கன்னா முரசொலி மாறன் சொன்னால் கருணாநிதி வந்துடும். டெல்லிக்கு தகவல் சொல்லோம்னா கலைஞர் முரசொலி மாறனை சொல்லி வாஜ்பாய்கிட்ட சொல்லிடுவார், இந்திரா காந்திகிட்ட சொல்லிடுவார், ராஜீவ் காந்தி, இப்படி எல்லா தகவல் டெல்லி அரசியலை நீங்கள் லைவாக வச்சுருந்தது முரசொலி மாறன் தான். தமிழ்நாட்டு அரசியலையும் கட்டுக்குள் வைத்திருந்தவர் முரசொலி மாறன் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கலைஞரிடம் சொல்ல முடியாத சில தகவல்களை கூற மாவட்ட செயலாளர்கள் முரசொலி மாறன் சொல்லுவாங்க. ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். உதாரணத்திற்கு சிடி தண்டபாணிக்கும் பொங்கலூர் பழனிசாமிக்கும் கோயம்புத்தூரில் பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. அப்போது பொங்கலூர் பழனிசாமி பற்றி நீங்கள் மறைந்த சிடி தண்டபாணி முரசொலி மாறனை சொல்லி தான் பொங்கலூர் பழனிசாமியை சில நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போது கலைஞரிடம் சொல்லுவதை விட மிக வேகமாக முரசொலி மாறன் சொன்னால் நடவடிக்கை எடுப்பார். டெல்லி அரசியல் அவர் கண்ட்ரோல் வச்சுருந்தார், தமிழ்நாட்டு அரசியலும் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். நீங்கள் கலைஞர் வந்து
அமைச்சரவை பட்டியல, அதாவது திமுக ஜெயிச்சிருச்சு, பெரும்பான்மை ஜெயிச்சிருச்சு, யார் யார் அமைச்சரை போடலான்னு லிஸ்ட்டை கலைஞர் தயார் பண்ணி வச்சுருப்பார். இதை கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும், ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணம் பண்ணுவதற்காக கலைஞர் தயாராக இருக்கிற போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வருவார், என்ன லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சா, மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரா, ஆமாம் நான் சாப்பிட்டேன், லிஸ்ட்டை கொடுங்க, வாங்கி யார் யார் பேர் எழுதியிருக்கீங்க, இவர் சரி வர மாட்டார், இவர் மேலே ஊழல் போகார், இவர் நமக்கு விசுவாசம், ஒரு மூணு நாலு பேர் அடிப்பாராம், யார் முரசொலி மாறன் அடிச்சுட்டு மூணு நாலு பேர் புதுசாக எழுதுவாராம். ஐந்து நிமிடங்களில் சிலர் மந்திரியாவாம், சிலர் முன்னாள் மந்திரி ஆயிடுவாங்க. யார் யார் யாருடைய பேனாவில் முரசொலி மாறன் அதை யார் அனுமதித்தார், கலைஞர் அனுமதித்தார், வேற யாரும் அதை செய்ய முடியாது. முதலமைச்சரிடம் வந்து உரிமையாக வாங்கி சில பேர்களை அடித்தல் திருத்தல் பண்ணிவிட்டு புது பேர்கள் எழுதக்கூடிய அந்த தகுதி திறமை அறிவு உரிமை யார்கிட்ட இருந்தது, முரசொலி மாறன் தான் இருந்தது. இதை கலைஞர் கொடுத்து வச்சது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கலைஞர் எதை செய்ய நினைக்கிறாரோ, கலைஞருடைய மனசாட்சியாக முரசொலி மாறன் செஞ்சார். அதே போல் டெல்லியில் நீங்கள் இந்திரா காந்தி இருந்த காலத்தில் சரி, இந்திரா காந்தியோடு பிணக்கு ஏற்பட்ட காலத்திலும் சரி, எமர்ஜென்சி காலத்தில் பிணக்கு ஏற்பட்ட காலத்திலும் சரி, நீங்கள் இந்திரா காந்தியோடு கொள்கை மோதல் நாடாளுமன்றத்தில் நடந்த காலத்திலும் சரி, முரசொலி மாறன் மூலம்தான் டெல்லி அரசியல் கருணாநிதியினுடைய கவனத்தை கொண்டு வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடர். ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் அதாவது அவர்கிட்ட பிஏவாக இருந்த ஒருவர் இப்போ இருக்கிறார், எனக்கு நண்பராக இருக்கார், அவர் இப்போ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அவர் தான் சொல்லுவார், நீங்கள் நாடாளுமன்றம் கூடுகிறது என்று சொன்னால் இரவு இரவாக உட்காந்துட்டு எல்லா குறிப்புகளும் எடுப்பாராம், அவரே தான். அப்போ இந்த குறிப்புகளோடு நீங்கள் காலையில் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துருப்பாராம். இது எந்த அமைச்சரும் செய்யாத அமைப்பு. இப்போ நீங்கள் இருக்கிற அந்த பறக்கும் ரயில் திட்டமே சென்னை ரொம்ப டிராஃபிக், நகர்ப்புற கட்டமைப்பு அமைச்சராக இருந்தார். அப்போ அப்படி இருக்கிற போது தான் இந்த பறக்கும் ரயில் திட்டமே அவர் கொண்டு வந்தார். அப்போது சென்னை நகரத்தின் மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த பாசம், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இந்த சிட்டியை தான் பண்ணணும். அப்போ வாஜ்பாய் அரசாங்கத்தில் 98 ஜெயலலிதா தான் நெருக்கமாக இருந்தாங்க. அந்த 13 ஜெயலலிதா நெருக்கமாக இருந்த காலத்தில் முரசொலி மாறன் வெளியில் இருந்தார். ஜெயலலிதா வெளியேறிய உடன் திமுக கூட்டணி உறுதி செய்தது முரசொலி மாறன் தான். நீங்கள் 99, 2004, 2005 வருட காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி அரசாங்கத்தில் முழுமையாக பங்கு பெற்றது முரசொலி மாறனுடைய யோசனை தான், முரசொலி மாறனுடைய அழுத்தம் தான். பிஜேபி நம்ம கூட்டு சேரணுமா, முஸ்லீம் வாக்கு வங்கி நம்ம செதறி போயிடும்னு கலைஞர் யோசித்த பொழுது, இல்லை குறைந்தபட்ச அஜெண்டாவோட நம்ம கொள்கை நம்ம வச்சுருக்கோம், பிஜேபி கொள்கை பிஜேபி வச்சுருக்காங்க, இந்துத்துவ கொள்கை அவங்க வச்சுருக்காங்க, நம்ம திராவிட இயக்க கொள்கையை வச்சுருக்கோம், அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தாய் கழகம் ஆரியர்கள், நம்ம பெரியார் திராவிடர்கள், அப்போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நம்ம ஆகிட்டு வைப்போம், இதை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி சேருவோம், இல்லைன்னா கூட்டணி வேண்டாம், இதை சொன்னவர் முரசொலி மாறன். ஆனால் இதை ஏற்று வாஜ்பாயை ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்று தான் சொல்லணும். நீ இந்த மாதிரி நீங்கள் வாஜ்பாயோட அத்வானியோட நீங்கள் கொள்கை சமரசத்தை சமரசம் இல்லாத இந்த திராவிட கொள்கையை நீங்கள் வாஜ்பாயும் அத்வானியும் ஏற்றுக்கொள்ள செய்தவர் முரசொலி மாறன். 5 அப்போ ராஜா வந்து சுற்றுப்புற சுகாதாரத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். அந்த போர்ட்ஃபோலியோவும் வாங்கி கொடுத்தது முரசொலி மாறன் தான். இப்போ 5 அந்த தோஹா மாநாட்டில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசிய அந்த தோஹா மாநாடு என்பது இந்தியாவினுடைய பொருளாதார சிக்கலை பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகள் முழுக்க உற்று கேட்க வைத்தவர் முரசொலி மாறன். இது இந்த வேலையை இதுவரைக்கும் இருந்த யார் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் யாரும் செய்யவே இல்லை. அதுக்கான எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் மற்ற நாடுகளே உள்நாட்டிலே நாடாளுமன்றத்தில் பேசுவதே பாதி பேர் கேட்பான் கேட்காமல் இருப்பான். ஆனால் நீங்கள் தோஹா மாநாடுங்கிறது இன்டர்நேஷ்னல் சர்வதேச மாநாடு, சர்வதேச மாநாட்டில் சரியான புள்ளி விவரங்களை வைத்தா தான் நீங்கள் அவர்களை ஈர்க்க முடியும், இந்தியாவுக்கான முதலீடுகளை ஈர்க்க முடியும். அப்படி ஈர்த்தவர் வாஜ்பாயுடைய பாராட்டை பெற்றவர். வாஜ்பாய் மிக அருமையான வேலை செஞ்சுட்டு வந்துட்டீங்க,
அப்படின்னு வாஜ்பாய் பார்ப்போம். இந்த அளவுக்கு திராவிட இயக்க கொள்கையை எப்படி அவர் உற்று நோக்கி விசாலமான அறிவு இருந்ததோ, அதே போல் பொருளாதார அறிவும் அவரை தன்னை வளர்த்தி கொண்டார். இது நீங்கள் இதுவரைக்கும் இருந்த எந்த இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டரும் செய்யாத பதிவு என்று இன்றைக்கு வரைக்கும் டெல்லியில் பேசப்படுகிறது. இது முரசொலி மாறனுடைய தனிப்பட்ட அபரிமிதமான மூளை, வளர்ச்சி, ராஜதந்திரம் எல்லாமே சொல்லலாம். நன்றி சார், உங்களோட நினைவுக்கு நீங்கள் பகிர்ந்து. நன்றி, வணக்கம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year.